கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டோஸ் காயினுடைய அப்டேட், ஏடிஏ, ரொனின் அண்ட் தென் யூனிஸ்வாப், இந்த காயின்ஸுடைய அப்டேட்ஸ் இருக்குது. வேவ்ஸ் காயினுடைய அப்டேட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸுடைய கேள்விகளுக்கான பதில்களும் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஹேக்கிங் மூலமாக பீம் காயினை ஹோல்டு பண்ண ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாயை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு கிறிஸ்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆப்டோஸ் காயின் பற்றின அப்டேட் ஃபஸ்ட்டு, ஆப்டோஸ் ஃபவுண்டேஷன் அவங்க ஜம்போ ஃபோன் வந்து லான்ச் பண்ணுற ஒரு பிளானில் இருக்காங்க. அதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $99 வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும், இது வந்து 40 நாடுகளில் வந்து இது ரீச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆப்டோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்தது ரொனின் வேலட், இதுவும் ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான். ஆர்ஒஎன் காயின், இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிக்யூரிட்டி பூலுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ரிவார்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதன் காரணமாக மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆர்ஒஎன் காயினுடைய ப்ரைஸ் வந்து 13% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. யூனிஸ்வாப் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய யூனிஸ்வாப் V4 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 2024 Q3 Q3 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதனுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்டிங், கேஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் வந்து செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான சில முன்னேற்றமான அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னாவே எல்லா விஷயங்களும் உள்ள அடங்கும். ஸோ இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பிஸ்ஸிங் அட்டாக் பற்றின ஒரு அப்டேட்டு, crillim.eth அவங்க வந்து அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க பிஸ்ஸிங் அட்டாக்ல. இதில் வந்து அவங்க இழந்த தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5.14 million பீம் காயின்ஸை இருந்த அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து செல்லும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதனுடைய மதிப்பு ரூபாய் மதிப்பில் வந்து பார்க்கும்போது 40 கோடி ரூபாய்க்கும் மேலே, அதாவது 42 கோடி ரூபாய்க்கும் மேலே வருது. ஸோ இது வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இது செல்லானோடனே, இவ்வளோ பெரிய அமௌண்ட் செல்லானோடனே என்ன ஆச்சு அப்படின்னா 7% ப்ரைஸும் இறங்கிருச்சு அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஆலியுடைய அப்டேட்டு என்ன அப்படின்னா, கடனோடைய ப்ரைஸ் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. பட் வந்து இது 2025 ஜனவரியில் இது வந்து $8 டச் பண்ணோம் அப்படிங்கிறது, புல்ரனில் வந்து டச் பண்ணோம் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. மேபி போகலாம், ஏன்னா ஃப்ளாட் மோடே கொடுத்துக்கிட்டு இருக்கு. சில பேர் வந்து எல்லோரும் விலகி இருப்பாங்க, பட் வேர்ல்ஸ் வந்து அதிக அளவில் உள்ள வந்து பை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பிட்காயின் வேர்ல்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பர்ச்சேசிங் நடத்தியிருக்காங்க. அதுவும் 100,000 பிட்காயின்ஸை லாஸ்ட் 10 days வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மதிப்பு $5 billion அப்படின்ட்டும் மதிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சப்ஸ்கிரைபருடைய கொஸ்டினை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தது, வேவ்ஸ் காயின் பற்றின அப்டேட் கேட்டிருந்தாங்க. வேவ்ஸ் காயின் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சென்டிமெண்ட் புல்லிஷாக தான் இருக்குது. வால்டேலிட்டியுமே வந்து கரெக்டான மீடியம் தான், 4.73 இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய ஃபினான்ஷியல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு டேட்டா தான் எடுத்திருக்கேன், February 16, 2017 வாங்கியிருந்தால் 858% ப்ராஃபிட்டு, அடுத்து 2020 ப்ராஃபிட், மற்ற எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. மேபி ஏதாவது அப்டேட்ஸ் கொண்டு வந்தால் முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போராட்டத்தில் தான் போயிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தது ராக்கா காயின் பற்றின அப்டேட் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ராக்கா வந்து ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெட்டாவர்ஸ் இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாம், சில காயின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாட் மோட் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மானா, சாண்ட் எல்லாமே எல்லா கேட்டகரிஸாக இருந்ததுமே ஒரு ஃப்ளாட் மோட்ல தான் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதனுடைய வால்டேலிட்டி 4.73 தான் இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய சென்டிமெண்ட் வந்து பியரிஷாக தான் போயிட்டு இருக்கு. பட் டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது இந்த காயின் அதாவது ப்ராஃபிட் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 2022 February 16 வாங்கினவங்களுக்கு 92% லாஸு, அதுக்கப்புறம் வாங்கினவங்களுக்கும் 28% லாஸு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் போகலாமா அப்படிங்கிறது க்வெஸ்டின் மார்க்கு. இந்த மாதிரியான காயின்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் புதுசாக வாங்குற மாதிரி இருந்தால். இல்லை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு காயினை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி தான் அனலைஸ் பண்ணணும், வாங்கினதுக்கு பின்னாடி அனலைஸ் பண்ணால் நம்மளுடைய மைண்டு தான் டைவெர்ட் ஆகும், லாஸ் மிகப்பெரிய அளவில் கூட போகலாம். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து தர்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை வந்துட்டுள்ளது. நான் உங்கள் தாம், நன்றி.